இவர் வந்து ஸ்கிரீன்ல பார்த்தா நிறைய சிரிப்பு வரும், நேர்ல வந்து ரொம்ப சீரியஸா மூஞ்சி வச்சுக்கிட்டே நம்மளை செம்மையா கலாச்சிட்டு போயிடுவாரு. அந்த அதுல வந்து அவர் வந்து பெரிய ஆள், பயங்கரமான பெரிய ஆள், அது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கிறதுனால. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த விடிவி கணேஷ் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். என்ன தெரியாது, ஒரு இந்திகார கை தட்டுறாரு, நீங்களாம் தட்டவே மாட்டேன்றீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படம் ப்ரொடியூசர் லிஸ்டின் எனக்கு நல்ல நண்பர், கொஞ்சம் நல்லாவே பழக்கம். அவர்கிட்ட இருக்க டேலண்ட்ஸ்லாம் பார்த்து பயந்துட்டேன், இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு. எடுத்த உடனே பார்த்தீங்களா, நோட்டு நோட்டுன்றாரு, துட்டு அதுக்கு எதுக்கு கொடுக்கணும், இதுக்கு எதுக்கு கொடுக்கணும், ஆனால் ஷூட்டிங் நடக்கணும், அதுதான் அவர் பாலிசி. அப்புறம் இது எங்கேந்திரா வந்தது இந்த பாலிசின்னு கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா, அவரோட காட்ஃபாதர் நம்ம சௌத்ரி சார், அங்கேருந்து ட்ரெயின் ஆகி வந்த இது. அதனால் அவரை மட்டும் அன்பு சாரை மட்டும் அண்ணேன்ட்டா, மற்றதெல்லாம் வந்துடுச்சு போயிடுச்சின்ட்டு ஏதோ எதுவாக பேசினேன். அது வந்துச்சு, இது வந்துச்சு, இது குடுத்துச்சு, இப்படி தான் பேசுவோம். அந்தாலும் நல்ல மனிதர், நல்ல டேலண்ட் சினிமாவில். அதே மாதிரி இந்த கடுவா பார்க்கும்போது எனக்கு அந்த ஹீரோ பற்றி தான், ஹீரோ பற்றி இங்கே நிறைய பேர் தெரியாது, பயங்கர டேலண்ட் டு த கோர் நிஜமா வாங்க. ஏன்னா இஸ் அ பெஸ்ட் டைரக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டார், ஆர்டிஸ்டுடுங்க டைரக்டர். அதுக்கு மேலே இந்த டைரக்டர் இருக்கார், மாஸ் டைரக்டர் ஷாஜி சார், அங்கே வந்து புந்து விளையாண்டுருக்காருன்னா ஃபுல் இது. அந்த அபிநந்தன் நல்ல கேமராமேன், நல்ல ஒர்க்கிங், பார்த்தாலே தெரியுது இது ஒரு பெரிய மாஸ் கண்டென்ட். இன்னைக்கு எல்லாருமே ஹிட்டாக வருதே வெறும் இந்த மாஸ் கண்டென்ட் தான், ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க இந்த கொரோனாவில். ஸோ இப்போ புதுசாக ஏதாவது ஒன்று ஆக்ஷன் நல்ல இது அப்படி இருந்தால் தான் தேட்டருக்கே வர்றாங்க. ஸோ ஐ திங்க் இந்த படம் பெரிய ஹிட்டாகும். ஆல் தி பெஸ்ட்டு ப்ரித்வி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை, ஏன்னா அவரோட ஆக்டிங்கே கண்ணிலேயே விளையாடுவார், சூப்பராக இருக்கும். எல்லோரும் இது பார்க்கணும், ஆல் தி பெஸ்ட். வேறு யாரையாவது சொல், எனக்கு அந்த பொண்ணை பற்றிலாம் தெரியாது. அண்ணா சம்யுக்த வர்மா, ஓ ஆ அவங்க, அதுதான் அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நல்லா அழகாக இருக்காங்க மூஞ்சி. ஓகே, ஆல் த பெஸ்ட். விவேக் பிரதர் சொல்லிட்டு நீ இந்திக்கார் அவர் அதிகமாக நான் பார்த்ததில்லை, ஆனாலும் நல்ல வில்லன்னு கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு அடிக்கடி ஆர்யா சொல்லியிருக்கான். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.